அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். குர்பானி மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள், 11ஆம் நாள், 12ஆம் நாள், இந்த 3 நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் குர்பானி கொடுப்பது கடமையாக இருக்கிறது. மிக முக்கிய வணக்கங்களில் குர்பானி ஒன்றாகவும் இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் உள்ளதாகவும் இருக்கிறது. உலகிலே எத்தனையோ மதங்கள், அவரவர்களும் தங்களுடைய மத கோட்பாட்டின்படி ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து வழிபாடு செய்கிறார்கள். அவர்களிடத்தில் கூட குர்பானி ஒரு வணக்கமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் தாங்கள் கடவுளாக நம்பிக்கொண்டிருக்கின்ற சிலைகளுக்கும் சிலுவைகளுக்கும் அல்லது உயர்ந்த மனிதர்களுக்கும் பிராணிகளை அறுத்து உயிரினங்களை அறுத்து பலியிட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹுக்கு அறுக்க வேண்டிய அந்த உயிரினம் அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்கு அறுக்கப்படக்கூடியதாக ஆகிவிட்டது. இன்னும் சிலரோ பேய்கள், பிசாசுகள், ஜின்கள், சைத்தான்கள் அவர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற ஆடு மாடு மிருகங்களை அறுத்து பலியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இவைகளையெல்லாம் தடுத்து உயிரை பலியிடுதல், அவற்றை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும், வேறு யாருக்கும் எதற்கும் பலியிடக்கூடாது என்று தடை விதித்து உண்மையான குர்பானி அல்லாஹுக்குரியது. அல்லாஹ் உயிர்களை படைத்தான், உயிரினங்களை படைத்தான். படைத்த அல்லாஹ் தன்னுடைய பெயரை சொல்லி அறுத்து அதை நீங்கள் உண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் குர்பானி கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கௌசர் என்ற அத்தியாயத்தில் சொல்லுவான், தன்னுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறான், ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், தொழுது முடித்து குர்பானியும் உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் கொடுங்கள். என்ன சொல்கிறது இந்த ஆயத்? தொழுகை எப்படி அல்லாஹுக்கு மட்டும் நிறைவேற்ற வேண்டுமோ, அல்லாஹுவை மட்டும் தொழ வேண்டுமோ, அதை போலவே ஆடு மாடு ஒட்டகங்களை குர்பானி கொடுப்பது அல்லாஹுக்கு மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆயத்தில் வலியுறுத்துகிறான். நபி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 10 ஆண்டு காலம் மதீனாவில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஆண்டு ஹஜ்ஜுக்கு சென்றார்கள், ஹஜ்ஜத்துல் விதா. மீதமுண்டான 9 ஆண்டுகளும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். எந்த ஆண்டும் நபி அவர்கள் குர்பானி கொடுக்காமல் இருந்ததில்லை என்று வரலாறுகள் கூறுகின்றன. இவ்வாறு தொடர்ந்து வழமையாக நபி குர்பானி கொடுத்திருப்பது குர்பானி வாஜிப் என்பதின் மீது அறிவிக்கிறது. குர்ஆனுடைய ஆயாத்தும் சொல்கிறது, வன்ஹர், குர்பானி கொடுங்கள் என்று கட்டளையிட்டு நபியும் தொடர்ந்து குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ், மன் கான லஹு சாதுன் வலம் யுபஹி
பலா யக்ரபன்ன முசல்லானா, யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய தொழுகைக்கு, பெருநாள் தொழுகைக்கு அவர்கள் கிட்டே கூட வர வேண்டாம் என்று ரொம்ப கண்டிப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கண்டிப்பு குர்பானி கடமை என்பதை வலியுறுத்துகிறது, தெளிவாக எடுத்து கூறுகிறது. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபாவும் அவர்களுடைய சாஹிபைன்களும் ஹனஃபி மதஹப் இமாம்களெல்லாம் தங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் குர்பானி கடமை வாஜிப் என்று கூறியிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் குர்பானியை வலியுறுத்தப்பட்ட சுன்னத், வாஜிப் என்ற பெயரை அவர்கள் கூறவில்லை என்றாலும் சுன்னத் நபியுடைய வழிமுறை என்று சொல்லி அது ஏனோ தானோ சுன்னத் அல்ல, நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய சுன்னத் என்று சுன்னத்துன் முஅக்கதா என்று கூறியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் குர்பானி கொடுப்பதற்கு நிறைய தவாபுகள் இருக்கின்றன, நன்மைகள் கிடைக்கின்றன. பெருநாள் அன்று செய்யப்படுகின்ற அமல்களிலேயே அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து இரத்தத்தை ஓட்டும் அமலை விட அல்லாஹுக்கு பிரியமானது எதுவும் இல்லை. மா அமில ஆதமியுன் மின் அமலி யௌமின் நஹரி அஹப்ப இலல்லாஹி மின் நிஹராத்தி தமி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். துல்ஹஜ் மாதம் 10 நாளன்று அடியார்கள்